ஸ்ரீரங்கம் சாத்தாரவியில் இருக்கேன். ஸ்ரீரங்கம் கோயிலில் கைங்கரிய பிரார்த்தனை ஏதாவது செஞ்சுக்கிட்டு இருப்பேன். இந்த இன்றைக்கி யானை குளம் கட்டி இன்றைக்கி இனாகரேஷன் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க, அதுக்காண்டி வந்து பார்த்தேன். நம்ம குளிக்கிறது பார்த்து சந்தோஷப்படுறது, யானை குளிக்கிறத பார்த்தோன்னா ரொம்ப சந்தோஷமாகவும், அது படுற சந்தோஷம் பார்த்தா எங்களுக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷமாகும். ஸ்ரீரங்கம் போதி மக்களுக்கு இதை வந்து பார்க்குறப்ப ஒரு ரொம்ப சந்தோஷம். ஆனால் அமைதியாக வருஷம் 365 நாள் யானைக்கு வேலை இருக்குது ஸ்ரீரங்கத்தை பொறுத்தவரையும். அதில் வந்து யானை சந்தோஷமாக இருந்தால் தான் நம்மளுக்கும் எல்லாம் சந்தோஷம். திருவிழா பாரத முகாம்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிடுவாங்க, அது பகல் நேரத்தில் சந்தோஷமாக இருக்கிறது, அதை பார்த்து சந்தோஷப்படுறது நம்மளுக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி எல்லா கோயிலையும் செஞ்சால் இன்னும் ரொம்ப மனசு ரொம்ப திருப்தியாக இருக்குது. செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, இந்த யானைக்கு இந்த கோயிலில் செஞ்சுருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த ஸ்ரீரங்கத்தில் யானை தொட்டி கட்டி நல்லா குளிப்பாட்டுறது ரொம்ப ஆனந்தமாக நல்லா இருக்குது, பார்க்குறவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக மகிழ்ச்சியாக இருக்குதுங்க. இந்த ஸ்ரீரங்கத்தில் உள்ள பொதுமக்கள்லாம் ஆனந்தமாக குளிக்கிறது எல்லாம் வேடிக்கையாக பார்க்குறாங்க, ரொம்ப சிறப்பாக இருக்குதுங்க. எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக கட்டி கொடுத்ததுனால எங்களுக்கும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குதுங்க. இது ஸ்ரீரங்கத்தில் வந்துங்க சார், இது பெரிய கோபுரமாக இருக்கிறதுனால எல்லா பக்கமும் மேல் இடத்துல இருந்து எல்லாருமே இதை கட்டி கொடுக்கணும்னு சொல்லி செய்கிறாங்க சார். அதனால் இந்த விலங்குகள் வந்து சந்தோஷமாக ஆனந்தமாக குளிக்குதுங்க, பார்க்குறவங்களுக்கு பொதுமக்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு நன்றியாக தெரிவிக்கிறாங்க. மங்களாணி நாமானி பிரஞ்சிதே மனுஷ்யாஹ யஸ்மாஜிதோ மேத்தோ மாட்டு ஓடட்டும், அது ஓடிக்கலாம், அது மாட்டு ஓடட்டும். Hey!
அதெல்லாம் ஒன்றும் சொல்ல முடியாது, நம்மளால் வீட்டு எடுத்துக்கணும். அதெல்லாம் அது விளையாடுறது இருங்க, அதுதான் கிடைக்காது. எடுங்க உருது பாருங்க, உருது பாருங்க.